பிக் பாஸ் வீட்ல அடுத்த வாரம் கேப்டன்சிக்கான டாஸ்க் நடத்தினாங்க. இதுல நிக்சன், விஷ்ணு அப்புறம் ஜோவிகா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ மாயா விவரமா என்ன பண்ணாங்கன்னா, விஷ்ணு கிட்ட போய், விஷ்ணு நான் அந்த டாஸ்க் எல்லாம் பார்த்தேன், உள்ள செட் போட்டு வச்சிருந்தாங்க, கொஞ்சம் உனக்கு ஃபேவரா வர மாதிரி தான் இருக்கு, சோ நீ சூப்பரா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்சனை போய் பார்த்தாங்க. நிக்சனை போய் பார்த்துட்டும் விஷ்ணு கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்த நிக்சன்டே சொன்னாங்க, நல்லா விளாடு சூப்பரா விளையாடு ஜெயிச்சிரு அப்படி சொல்லிட்டு. என் கிட்ட சொன்னதா அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல, அப்படியே டாஸ்க் ரூம் குள்ள போயிட்டாங்க. லாஸ்டா டாஸ்க்ல நிக்சன் ஜெயிச்ச உடனே வேகமா போய் நிக்சனை தூக்கிக்கிட்டு பிக் பாஸ் வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கேப்டன்சி டாஸ்க்ல தோத்ததுக்காக ஜோவிகா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. சோ ஜோவிகாக்கு சரவணன் விக்ரம், விசித்ரா அப்புறம் பூர்ணிமா இவங்க எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த மாயா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, ஆஹா நாமினேஷன்ல இருந்து இவளுக்கு எல்லாம் தப்பிச்சிருவாங்க போடா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா, ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஜோவிகாவை வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்னு செய்ய கட்டிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா ஜோவிகாவும் அழுது முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஜோவிகாக்கும் போய் அவங்களை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோவிகாக்கு ஆறுதல் சொல்லி முடிச்ச உடனே விஷ்ணுக்கும் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி எல்லார்ட்டையுமே காம்ப்ரமைஸ் ஆனா மட்டும்தான் நாமினேஷன்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாயா எல்லார்கிட்டயுமே போய் நான் உனக்கு தான் சப்போர்ட்டு, நான் உனக்கு தான் சப்போர்ட் அப்படின்ட்டு தன்னுடைய பச்சோதித்தனத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிற ஒரே ஒரு ரீசன்காவே பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா வச்சு பார்த்தாலுமே கூட அவங்க செய்யறது கீழ்த்தரமான விஷயமா தான் எனக்கு தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.